ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி பெடிக்யூர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டப் எடுத்துக்கோங்க. உங்கள் பாதத்துக்கு எவ்வளோ ஹீட் பத்தமோ அவ்வளோ கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஷாம்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. இந்த சால்ட்டு பார்த்திங்கன்னா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாடுக்கு சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சால்ட்டு தான். ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. இந்த மூணு இன்க்ரீடியண்ட். உங்கள் ஃபீட் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரை ஸ்கின் எடுக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நீங்கள் ஒரு வேஸ்லைன் எடுத்துகிட்டு அது நெயில்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் நெயில்ஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, இந்த வேஸ்லைன் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் நெயில்ஸ் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் கட் அண்ட் ஃபைலிங் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ஃபைல் ஆகும். எப்பயுமே சோக் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். சோக் பண்ணாத முன்னே பண்ணிங்கன்னா ரொம்ப பெயின் ஆகும். அப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ரோஸு ஏதாச்சும் ஒரு பூ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அரோமாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெண்டு பாதத்தையும் நல்லா 10 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஷாம்பில் நெயில்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாதத்தோடைய நெயில்ஸும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் நெயில்ஸில் இருக்க சைடில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துடுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட பெடிக்யூரோட டூல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கூட அந்த ட்ரை ஸ்கேப்பர் ஸ்டீல் ஸ்கேப்பர் வச்சு கூட இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நார் இருந்ததுன்னா இந்த ஷாம்பு கூட கொஞ்சமாக எடுத்து உங்கள் மேல் பாதத்தில் கீழ் பாதத்தில் உங்கள் சைடில் அந்த மாதிரி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் நீங்கள் உங்கள் பாதத்தை க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பாதத்தை அழகாக மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டவலால் நல்லா உங்கள் பாதத்தை துடைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் சுகர், ஹாஃப் லெமன். ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலில் இது ஒரு ஸ்க்ரப் நல்லா உங்கள் பாதத்தில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சுகர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், எனக்கு இது போதும்தான். அந்த லெமனுடைய பீல்லே நீங்கள் கால் முழுக்க ஒரு ஸ்க்ரப் மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணுறதுனால உங்களுக்கு இதில் லெமன் சுகர் ப்ளஸ் கோகோனட் ஆயில் உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங்கும் கொடுக்கும், ப்ளஸ் டானும் ரிமூவ் ஆகும், டெட் செல்ஸும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுனால உங்களுக்கு 3 பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்க்ரப் நம்புவோம். அதுக்காக தான் இந்த ஸ்க்ரப்பை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் கர்ட் தயிர், இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கால் பாதத்தில் மேல் பாதத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா, கடலை மாவு தயிர் ரெண்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு டானும் ரிமூவ் ஆகிடும், ப்ளஸ் மாய்ஸ்சரைசிங்கும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஃபேஸ் பேக்கை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பேக்கை ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தா போதும்.
நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான நெயில் பாலிஷை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ட்ரை ஆகிட்ட பிறகு எனக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசிங் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைஸ் நிவ்யா. ப்ளீஸ் ஃப்ரெண்ட், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். பாய்.